ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்மீக சுற்றுலாத்தலமாக விளங்கும் திருச்செந்தூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனின் அறுபடை வீடில் இரண்டாம் படை வீடு வந்து திருச்செந்தூர். அதே மாதிரி அறுபடை வீடுகளில் கடலோரத்தில் அமைந்திருக்கிற ஒரே முருகன் கோவில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் தான். இந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல பயனுள்ள தகவல்களும், அதே மாதிரி திருச்செந்தூர் நீங்கள் போகிறீங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இடம்தான் சரவண பொய்கை. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 1 ரூபா தான். இந்த சரவண பொய்கை முருகன் வந்து சரவண பொய்கையில் இருக்கிற குளத்தில் தான் வந்து கார்த்திகை பெண்களால் வந்து தாமரை மலர்கள் மீது வச்சு வளர்க்கப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் முருகனோட நிறைய கோயில்களில் வந்து இந்த சரவண பொய்கை அப்படின்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஒரு தெப்பம் இருக்குது, இதில் இந்த தெப்பத்துக்கு நடுவில் வந்து இதே மாதிரி தாமரை மலர்கள் மேலே முருகன் வந்து 6 குழந்தையாக காட்சியளிப்பார். இந்த தெப்பத்தில் இருக்கிற தீர்த்தத்தை வந்து நம்ம மேலே தெளிச்சிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கிற நோய்கள், நம்மளை பிடிச்சிருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்களும் திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சரவண பொய்கையை போய் பாருங்கள். பன்னீர் பூக்கள் இது வந்து இந்த சரவண பொய்கையில் நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய கீழே உதிர்ந்து இருக்குது, அதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கடற்கரையொட்டி இருக்கக்கூடிய மூவர் சமாது அப்படிங்கிற இடத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அங்கே வந்து 3 சுவாமிகள், ஸ்ரீ மௌனசுவாமி, ஸ்ரீ காசி சுவாமி, ஸ்ரீ ஆறுமுக சுவாமி, இந்த 3 பேரோட சமாதி இருக்குது. கடற்கரையை ஒட்டியே நீங்கள் தங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் லாட்ஜஸ் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் வந்து நம்ம வந்து குடும்பத்தோடு வந்து தங்கி சாமி கும்பிட்டு போகலாம். அதே மாதிரி கடற்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஐயாவளி கோயில் இருக்குது. ஐயா நாராயண சுவாமியை கும்பிடுறவங்க இந்த ஐயாவளி கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. இது கடற்கரையை ஒட்டி தான் இருக்குது, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஐயாவளி கோயில்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
திருச்செந்தூர் கோவில் வந்து பழம்பெரும் கோயில்களில் ஒன்று அப்படிங்கிறதுக்கு இந்த கட்டடக்கலை வந்து மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கொடிமரமும் ரொம்ப தனித்துவமானது. முருகனுக்கு சந்நிதிக்கு பக்கத்திலேயே இருக்கிற பஞ்சலிங்கத்தை கண்டிப்பாக போய் வணங்குங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சூரனை வதம் செய்த இடம் அப்படிங்கிறனால இங்கே வந்து இந்த சூரசம்ஹாரம் விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். தைப்பூசம், முருகன் திருக்கல்யாணம், அதே மாதிரி இந்த கந்தசஷ்டி விழா இதெல்லாம் வந்து இங்கே விமர்சையாக கொண்டாடப்படும். கடல் நீரில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற நாளி கிணறு அப்படிங்கிற தீர்த்தத்தில் போய் குளித்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் ரூம்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய் முருகனை தரிசிச்சுட்டு வர்றது தான் வழக்கம். கடல் தண்ணி வந்து உப்பாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த நாளி கிணறு அப்படிங்கிற தீர்த்தம் வந்து உப்பு இல்லாமல் நல்ல தண்ணியாக இருக்கிறது இங்கே இருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. இதில் குளிக்கிறனால நம்மளோட உடல் பிணிகள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து திருச்செந்தூர் கோவில் பற்றியும் திருச்செந்தூர் சுற்றியுள்ள இடங்களை பற்றியும் ஓரளவு சில தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் தங்குறதுக்கு நிறைய லாட்ஜஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரைவேட் லாட்ஜஸ் தான். இவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நாளில் வந்து ரீசனபிளாக இருக்கும். கோவில் பக்கத்துலேயே சின்ன சின்ன லாட்ஜஸ்லாம் இருக்குது. அதோடய ரேட்டு வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் பார்த்திங்கன்னா இங்கே மணி ஐயர் ஹோட்டல், ரமேஷ் ஐயர் ஹோட்டல்னு இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு மற்றபடி குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். செந்தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா சில்லுக்கருப்பட்டின்னு ஒன்று விற்பாங்க, அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி பனக்கற்கண்டு, கருப்பட்டி இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஹோட்டல்லையுமே வந்து பனங்கருப்பட்டி, மிளகு கருப்பட்டி இந்த மாதிரிலாம் கருப்பட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக நம்ம திருச்செந்தூரில் எந்த சீசனில் போனாலும் பனங்கிழங்கு கிடைக்கும். திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற உடன்குடியில் கருப்பட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பியூர் கருப்பட்டி கிடைக்கும். ஆனால் வெளியே விற்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் கலப்படம் பண்ணி விற்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து செக் பண்ணி வாங்கணும். இது வந்து முத்தாரம்மன் கோவில். இதுவும் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதே மாதிரி திருச்செந்தூரை சுற்றி நிறையா சிறப்பு வாய்ந்த கோயில்கள்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.